சென்னை போரூர் அருகே கார் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் எரிந்து சேதமடைந்தன. போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை அருகே தனியார் கால் டாக்ஸி நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது. கடந்த சில மாதங்களாக செயல்பாடின்றி உள்ளதால் அந்த நிறுவனத்தில் அட்டாஸ் செய்யப்பட்ட 250க்கும் மேற்பட்ட கார்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கி எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்க போராடினர். அப்பகுதியில் புல்வெளிகள் நிறைந்துள்ளதால் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக உள்ளது. தீயை அணைக்க பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், கோயம்பேடு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த தீ விபத்தினால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்தினால் ஏற்பட்ட கரும்புகை காரணமாக மருத்துவமனை நோயாளிகளும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கார் நிறுத்தத்திற்கு அருகே இருந்த குப்பை தொட்டியில் ஏற்பட்ட தீயே இந்த பெரும் விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஒரு மணிக்கு தீ பிடிச்சது. 1 மணிலேருந்து 2 மணிக்கு இங்கே கிட்ட வந்தது. லாரி வண்டி வந்தது, மணிக்கு போலீஸ்காரர் உள்ளே விட்டாங்க. அதுக்கு இது கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் 15 மணி போலீஸ்காரெலாம் வந்தாங்க. கார் வந்து அது ஒரு வருஷமாக நிற்குது. அது முன்னே போய்கின்னு வந்து நின்று காரு 1 மாசமாக வெளியே எடுக்கிறது கிடையாது. கார் அப்படியே தான் நிற்குது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.